வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிபி ஃபார்மிங்கில் நம்ம பார்க்க போகிறத பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலியை அமைக்கிறத பற்றி, வலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவுசெய்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கும் சப்போர்ட்டடாக இருக்கும். ஸோ இது வேலி அமைக்கிறதுல நிறைய பேர் ஸ்டீலை பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் எங்கே கிடைக்கும், மதுரையில் இல்லை அவுட் சேஷனில் எங்கேனாலும் எங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு எங்கே கிடைக்கும், என்ன சைஸ் வேணுனாலும் உங்களுக்கு பண்ணித்தராங்க. 2 அடி, 3 அடி, 6 அடி, 8 அடி, இது எல்லாமே உங்கள் என்ன கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றவோ அதுக்கேற்ற மாதிரி என்ன சைஸில் வேணாலும் உங்களுக்கு மாற்றி தருவாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பைபாஸ் பக்கத்தில் இருக்குது. இது ரோடு நல்ல பெரிய ரோட்டில் இருக்கும். நியர்பையில் உங்களுக்கு KFC சிக்கன் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 mm, 8 mm, 10 mm இந்த மாதிரி சைஸில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். 12 mm ரொம்ப பொடிசாக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிற இது. ஸோ இதிலே வந்து 2 இன்ச், 1 இன்ச், 2 இன்ச், 3 இன்ச், 4 இன்ச் இந்த மாதிரி சைஸ் வேறியாக இருக்குது. 2.5 இந்த மாதிரி சைஸ் நிறையா சொல்கிறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலு, என்ன ஸ்டீல் சைஸ் உங்களுக்கு வேணுமோ, என்ன குவாலிட்டியில் வேணுமோ அது நீங்களே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற குவாலிட்டியில் போட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணித்தராங்க. ப்ரைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா டாட்டாலையும் பண்ணித்தராங்க. மேக்ஸிமம் உங்கள் கடையில் இருக்க ஃபுல்லாக டாடா குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ இழுவை கம்பின்னு சொல்லுவாங்க, சுற்றி நம்ம வேலியை கட்டுறதுக்கு இழுவை கம்பி, சுற்றி கட்டுறதுக்கு ஒரு கம்பி யூஸ் ஆகும், அந்த கம்பியும் இருக்குது. முள்ளு கம்பின்னு சொல்லுவோம், அந்த கம்பியும் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களே மேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வலைகள் என்ன சைஸ் வேணுமோ, 4 அடி, 3 அடி, 6 அடி, 8 அடி, 10 அடி, 12 அடி, ஸோ என்ன கஸ்டமர் சைஸோ அவங்க என்ன நீடு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்களா. ஸோ இதில் மணிகண்டன் சொல்லி அவரோட நேமு, ஸோ மேனேஜர் நேமு, அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. கொரியர் வேணாலும் கொரியர் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணால் தாராளமாக அவர் நம்பருக்கு இங்கே கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அந்த கம்பெனி நேம் வந்து ஸ்ரீராம் ஸ்டீல்ஸ், சரிங்களா? இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணால் தாராளமாக நம்ம காமிக்கலாம். நம்மளுக்கு இந்த சேனலில் ஏதாவது நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும், உங்கள் பண்ணையை பற்றி டிஸ்பிளே பண்ணணும், இல்லை உங்களோட ஏதாவது கம்பெனி மேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதையும் டிஸ்பிளே பண்ணணும்னா தாராளமாக நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம டிஸ்பிளே பண்ணித்தரோம், ஃப்ரீ சர்வீஸாக பண்ணித்தரோம். ஸோ ரொம்ப அவுட்டரில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போகிற சார்ஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், தாராளமாக நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பண்ணித்தரோம். இது பைபாஸில் நியர்பையில் உங்களுக்கு KFC சிக்கன் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வரீங்கனாலும் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர்பையில் உங்களுக்கு ஒரு 1/2 kilometer இருக்குது. அவுட் ஸ்டேஷனில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொரியர் பண்ணி அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிடுவாங்க. இல்லை ரொம்ப அதிக குவாரண்டியில் வருதுன்னா அவங்க வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தாராளமாக டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. வேறு எதுவும் இதில் நம்மளுக்கு குறைகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் நிறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.